morning students, நாம என்ன பார்க்க போறோம்னா 8th maths and numbersல ஸ்கொயர் வர்க்கம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நல்லா கொஞ்சம் ஞாபகம் இருக்கு உதாரணத்துக்கு 1 இன் வர்க்கம் 1 இன் வர்க்கம் வர்க்கம் அப்படின்னா அதாவது ஸ்கொயர் ஆஃப் 1 தமிழ்ல 1 இன் வர்க்கம் இங்கிலீஷ்ல ஸ்கொயர் ஆஃப் 1 1 உடைய ஸ்கொயர் வர்க்கம் பார்த்தா 1 பெருக்கல் அதாவது 1 அதே எண்ணா 1-ஆலேயே பெருக்கி பெருக்கிடலாம் அப்ப 1 இன் ஸ்கொயர் ஆஃப் 1 1 இன் வர்க்கம் இப்ப இன்னொரு கணக்கு பாருங்க அப்படின்னா 3 சரியா அடுத்து நாம பார்க்க போறது ஸ்கொயர் ரூட் நாம் இதுக்கு மேல பார்த்தது ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்க கிடைக்கிறதுனால அது பேரு வர்க்கம் வர்க்கம் மூலம் அப்படின்னா இந்த 64 உதாரணத்துக்கு 64 அப்படிங்கிற எண் எந்த நம்பரால பெருக்க எந்த ரெண்டு நம்பர் சேம் நம்பரால பெருக்கனால கிடைச்சிருக்கிற 64 அப்படின்னு கேட்குறேன் நமக்கு 60 சின்ன சின்ன கணக்கெல்லாம் மாற வர்க்கம்ல வாய்ப்பாட்ட தெரிஞ்சு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு 1 பார்த்தீங்கன்னா 1 ரெண்டையும் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 4 3 சார் 9 4 சார் 16 5 சார் 25 6 சார் 36 7 சார் 49 8 சார் 64 9 சார் 81 இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா வர்க்கம் அப்படின்னா ஒரு நம்பரை அதே நம்பரால் கிடைப்பது வர்க்கம் அதாவது ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் ரூட் உதாரணத்துக்கு 64 இப்போ 64 பார்த்தீங்கன்னா 64 உடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்குறாங்க இதை நம்ம எப்படி என்ன 64 உடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னா இந்த சிம்பிள் சிம்பிள் நல்லா சிம்பிள் போட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட் இது ஸ்கொயர் ரூட் அப்போ 64 ஸ்கொயர் ரூட் அப்படின்னு என்னது எந்த ரெண்டு நம்பரால் நம்ம பெருக்க கிடைக்கிறது இந்த 64 கேட்குறாங்க அப்போ என்னது 8 × 8 எட்டை எட்டையும் பெருக்கிறதுனால கிடைக்கும் இந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் தான் அந்த ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால தான் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட் சரி அப்போ 64 அப்படிங்கிற ஸ்கொயர் ரூட் வந்து 64 ஸ்கொயர் ரூட் வந்து 8 ஓகே இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் இந்த நம்பர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பகா காரணியை பயன்படுத்தி கண்டுபிடிக்கும் அதாவது பகாயின்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் இதாவது நம்ம என்ன சொன்னால் டானாவதை பயன்படுத்தி நம்ம போட போகிறோம் இதை வச்சு இதனுடைய வர்க்க மூலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இப்போ 3×24 இப்போ இது 2 டேபிளால் கண்டிப்பாக ஒரு 2 ஒரு பகாயின் தான் 2 டேபிள் போட்டால் 2 சார் 2 சார் 2 ரிமைண்டர் 1 6 2 சார் 12 2 2 சார் 12 அடுத்து போகிற போனால் 81 அடுத்து இந்த 81 2 டேபிள் வருமானா வராது ஆனால் 3 டேபிளில் வரும் போட்டால் 2 சார் 6 7 2 சார் 7 3 சார் 27 இது பார்த்தீங்கன்னா 3 டேபிள் வரும் 3 டேபிள் போட்டோம்னா எதாவது வரும்னா 9 3 சார் 9 3 சார் 27 அடுத்து 9 3 டேபிள் வரும் 3 டேபிள் 3 3 சார் 3 3 ஆக போட்டோம்னா ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா இந்த பக்கம் இருக்கிற நம்பரெல்லாம் எடுத்து எழுதுறோம் இந்த பதாகாரணி மருந்து போட்டபடியே அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுவோம் என்னென்ன 2×2×3×3×3×3 கட்டளை பாருங்கள் 2×2×3×3×3×3 ஓகே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா
ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுவும் நான் பார்த்துக்கிட்டது ரெண்டு நம்பரை எடுத்து எழுதுவோம். அதாவது இப்போ 8 8 8 64 இப்போ 8 8 64 9 9 81 அப்போ 81 ஸ்கொயர் ரூட் என்ன 9 இல்லையா? அப்போ ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்துக்கிற மாதிரி இந்த ரெண்டு ஒரு எழுதும், இந்த 2 3 1 3 இந்த 2 3 1 3 எடுத்து எழுதுவோம். இப்போ பாரு இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்க, 3 2 6 3 2 6 இதை நீங்கள் போடலாம். தேங்க்யூ.